हेलो फ्रेंड्स एल्लारुक्कुम वणक्कम इन्द वीडियोल नम्म लॉर्ड गणेशा फोटो फ्रेम एप्पडी मेक पण्रदुन्नु पार्क्कलाम वांग वीडियोक्कुल्ल पोलाम अदुक्कु कार्ड बोर्ड ब्लैक ग्लिटर शीट अक्रिलिक पेंट मस्टर्ड सीड्स मास्किंग टेप गोल्डन अक्रिलिक पेंट अप्पुरम कोंजम वाटर अव्वलोदान इप्पो एप्पडी पण्णलाम्नु वांग पार्क्कलाम मास्किंग टेप एड़ुत्तु कार्डबोर्ड एज्जस एल्लाम कवर पण्णनुम ना इप्पो कामिक्किर मारिये नींग कवर पण्णुंग इवळो दूरम एड़ुत्तु अदै कट पण्णि कवर पण्णुंग मास्किंग टेप दान यूस पण्णनुम इल्लै वेर एंद पेपर एदै वेणा यूस पण्णिक्कलाम न्यूस पेपर यूस पण्णलाम आलरेडी नम्मकिट्ट एळुदुन शीट अंद मारि इरुक्कुम इल्लैंगळा अदु कूड यूस पण्णलाम इप्पो ब्लैक ग्लिटर शीट एड़ुत्तु अदिल लॉर्ड गणेशावा ना इप्पडि ड्रा पण्णि वच्चिरुक्केन உங்களுக்கு எந்த கார்ட் பிடிக்குமோ நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம் எனக்கு கணேஷா ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் ட்ரா பண்ணியிருக்கேன் அவரை உங்கள் யாருக்காச்சும் கணேஷா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபெவிகால் இப்படி அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஷீட்டை இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் நான் ஃபெவி பாண்ட் கிளிட் வேறு எதுவும் நான் யூஸ் பண்ணல ப்ளூ கன்லாம் ஃபெவிகால் வச்சு தான் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மஸ்டர்ட் சீட்ஸ் எடுத்துக்கோங்க ஃபெவிகால் எடுத்துகிட்டு நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறது மேலேயே நீங்கள் அகைன் ட்ரா பண்ணணும் இது எதுக்காகனா நம்ம மஸ்டர்ட் சீட்ஸ் வந்து இது மேலே போட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்காக தான் அதே ஷேப்பில் நீங்கள் ஃபுல்லாக அந்த ட்ராயிங் ஃபுல்லாக பண்ணிக்கோங்க நான் இப்போ பாருங்கள் அதில் இருக்க மாதிரியே அப்படியே வரைஞ்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா அந்த மஸ்டர்ட் சீட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ஃபிக்ஸ் ஆகிறது கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் மஸ்டர்ட் சீட்ஸ் எடுத்து இப்படி அது மேலே அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் நிறைய சீட்ஸ் எடுத்து அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் நடுவில் எந்த கேப் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் போய் ஃபிக்ஸ் ஆகும் நீங்கள் இது மாதிரி கூட அப்ளை பண்ணலாம் நம்ம கோலம் போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கோலம் போடுற மாதிரி அந்த மாதிரி கூட அப்ளை பண்ணுங்கள் அது மாதிரி அப்ளை பண்ணினா கரெக்டாக போய் ஃபிக்ஸ் ஆகிடும் ஒரு பென் எடுத்திருக்கேன் பென்னு இல்லை நைஃப் எந்த மாதிரி நீங்கள் ஷார்ப்பான ஒரு எட்ஜஸ் இருக்க மாதிரி ஒரு இது கூட எடுத்துக்கோங்க அது எதுக்கு எடுத்திருக்கேன்னா இந்த மஸ்டர்ட் சீட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக எங்கேயும் போயிட்டு ஒட்டியிருக்கோம் இல்லையா அதெல்லாம் வந்து ஷேப் பண்ணுறதுக்காக தான் அது எடுத்திருக்கேன் அதை எடுத்து நீங்கள் எப்படி ஷேப் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா இந்த லுக் இப்படி தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு பேப்பர் ஒன்று எடுத்திருக்கேன் இந்த பேப்பரை இப்படி ரோல் பண்ணி நம்ம ஃப்ரேமுக்கு வந்து அந்த ஓரங்களில் ஒட்டுறதுக்காக இந்த இதை ரெடி பண்ணுறேன் நான் இது நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கலாம் இது ரொம்ப பிகினர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால இது கூட நான் நல்லா காமிச்சிருப்பேன் வீடியோவில் நீங்கள் பிகினர் உங்களுக்கு ரொம்ப கிராஃப்ட் ஒர்க் அந்த மாதிரிலாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக பண்ணலாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் கொஞ்சம் சிம்பிளாக ஈஸியாக பண்ணுற மாதிரி வீடியோஸ் தான் நம்ம போட போகிறோம் நெக்ஸ்ட் வந்து பிளாக் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன் அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் காய வச்சுட்டு டோட்டலாக 8 ஸ்ட்ரிங்ஸ் வேணும் இதுக்கு இதை இந்த மாதிரி கார்னரில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க இது மாதிரி கார்னரில் ஒட்டுறதுக்கு வந்துட்டு அந்த ரெண்டு ஒரு ஸ்ட்ரிங்கை எடுத்துகிட்டு அதோட ரெண்டு சைடு கார்னர்லேயும் நான் இப்போ காமிக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ தான் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும் நான் இப்போ ஒட்டிட்டேன் பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நான் பென்னு வச்சு ட்ரா பண்ணியிருக்கேன் நான் 7 கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன் அதனால் வந்து 7 இது வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு பெயிண்ட் எடுத்துருக்கேன் அக்ரலிக் பெயிண்ட் தான் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ நீங்கள் அந்த கலரில் கூட செஞ்சுக்கலாம் நான் இந்த கலர் எடுத்து டார்க் கலர் நெக்ஸ்ட்டு லைட் கலர் அந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி பண்ணியிருக்கேன் நம்ம வாட்டர் எடுத்ததுக்கான பர்பஸ் இது தான் அது இந்த ப்ரெஷ்ஷெல்லாம் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக தான் வேறு எதுக்கும் இல்லை இதில் நான் காமிக்கிற மாதிரி இப்போ பெயிண்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கோல்டன் அக்ரிலிக் கலர் எடுத்துகிட்டு நம்ம மஸ்டர்ட் சீட்ஸ் போட்டு கணேஷா பெயிண்ட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா
அது மேலேயே நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணுங்கள். இது பார்க்க உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், கோல்டன் ஃபினிஷிங் கொடுக்கறதுனால. நீங்கள் அப்படியே விடுறதுனாலும் விடலாம். அதுக்கு வந்து உங்களோட பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் ஒயிட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒயிட் லைட் கலர் ஏதாவது வச்சுட்டு வெறும் நீங்கள் மஸ்டர்ட் சீட்ஸோடையும் விட்டுடலாம். இப்போ நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு கோல்டன் அக்ரிலிக் கலர் வச்சுட்டு இந்த மாதிரி டாட் டாட்டாக வச்சுக்கிறேன், எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக. இது பார்க்க இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும், நீங்கள் வச்சு பாருங்கள், நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் இப்படி வெறும் கார்னரில் மட்டும்தான் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் சிம்பிளாக இருக்க மாதிரி இருந்தது. அதனால் ஃபுல்லாக கார்னரில் முடிச்சுட்டு உள்ளேயும் அந்த மாதிரி டாட் டாட்டாக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஃபுல் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் ஒரு ஸ்டெப் வந்து என்னால் கவர் பண்ண முடியல, அது நடுவில் வந்து தெர்மாகோல் பால் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட ரவுண்ட்லே ஃபுல்லாக ரவுண்டாக இந்த டாட் டாட்டாக வச்சு பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இதோட ஃபினிஷிங் லுக் பாருங்கள், சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இந்த கிராஃப்டை, செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.